இவ யாரு? இவ யாருன்னு தெரியுதா? ரெண்டு பொண்ணை ரேப் பண்ணிருக்கான், ஒரு 5 வயசு பொண்ணை பைக்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். இது மாதிரி இவன் மேல 100 கேஸ் இருக்கு. இவரை புடிச்சிருக்க நீ யாரு? யார் நீ? கொத்தா, நீங்களும் தப்ப தட்டி கேட்க மாட்டீங்க, தட்டி கேட்டாலும் அவன் யாருன்னு கேப்பீங்க. இவனுக்கு சட்டத்து மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ரேப் பண்ணா 6 வருஷம் ஜெயிலு, ஆனா இவனுக்கு இருக்க பணத்துக்கு 1.5 மாசத்துல வெளில வருவான். இவனுக்கு கொடுக்குற தண்டனை பார்த்து மத்தவன தப்பு பண்ண மாட்டானா? இதுக்கு என்னதான் தீர்வு? உங்க வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சி ரேப் பண்ண உங்க கையில கிடைச்சா அவனை என்ன பண்ணுவீங்க? கொல்லுவோம். ஜனநாயகம் பெற்ற நாட்டுல ஒரு உயிரை கொள்ள யாருக்கும் உரிமை இல்ல. ஜனநாயகம் பெற்ற நாட்டுல ஒரு 5 வயசு பொண்ண ரேப் பண்ணி கொள்ள மட்டும் உரிமை இருக்கா? தண்டனைய கடுமையாக்கணும். இவன் கற்பழிச்சது உன் அக்காவா தங்கச்சியா? தப்ப தட்டி கேட்க கூட பிறந்தவனா இருக்கணும் தேவையில்ல. சுயநலம் இல்லாத மனிதனா இருந்தா போதும்.